தமிழகத்தை உலுக்கி இருக்கக்கூடிய இன்னொரு மரணத்தின் நிழலில் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த 10-15 ஆண்டு காலத்தில் நாம் பலி கொடுத்த உயிர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. முத்துக்குமார், செங்கொடி, அனிதா, வெவ்வேறு பிரச்சனைகள், வெவ்வேறு போராட்டங்கள், ஆனால் ஒரே பற்றுக்கோடு. நம் வயதொத்த, நம் தாய் தந்தை வயதொத்த பெரியவர்கள், ஆண்களும் பெண்களும் டெல்லியிலே அரை நிர்வாணமாக போராட வேண்டியிருக்கிறது. 20th century துவக்கத்தில் தமிழர்களுக்கென்று வரும் ஒரு கேபிட்டல் இருந்தது, முதல் மூலதனம். அது திட்டமிட்டு அடித்து நொறுக்கப்படுகிறது. இவற்றுக்கும் அனிதாவுக்கும் என்ன சம்பந்தம்? இயக்குனர் எஸ்பி ஜனநாதன் சார் அவர்கள் சொல்வது போல், முதல் பக்க செய்திக்கும் ஆறாம் பக்க செய்திக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனிதாவின் மரணத்தோடு நேரடி சம்பந்தம் இல்லாத இன்னொரு விஷயத்தை இங்கே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கல்லூரியில் பேசிக் கொண்டிருக்கிறேன், இங்கே வரலாற்று ஆசிரியர்கள் இருக்கக்கூடும். ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆதிச்சநல்லூரில் ஒரு முதுமக்கள் தாழி கண்டெடுக்கப்படுகிறது. முதுமக்கள் தாழி என்றால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதனுடைய கார்பன் டேட்டிங் செய்து அதனுடைய வயதை கண்டெடுக்கும் போது இட் வாஸ் மோர் தென் 3500 இயர்ஸ் ஓல்ட். 3500 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த முதுமக்கள் தாழியில் ஒரு எழுத்து காணப்படுகிறது. அது பிராமி அல்ல, அது வட எழுத்து அல்ல, அது இவற்றுக்கெல்லாம் முந்தைய தமிழ் எழுத்து. விஷயம் அதுவல்ல நண்பர்களே. இங்கு நான் நம்முடைய இனப்பெருமை பேசுவதற்காக இதை சொல்லவில்லை. இதன் பின்னால் ஒரு மிகப்பெரிய சதி இருக்கிறது, அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இருகாரும் தமிழ் எழுத்துக்களை காட்டிலும் மூத்தது வட எழுத்து. எழுத்து தோன்றியது வடநாட்டில்தான். சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் தமிழர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஒரு பொய்யை கட்டமைப்பதற்கான முயற்சி இடையறாமல் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த முதுமக்கள் தாழி பறைசாற்றுகின்ற உண்மை என்னவென்றால், உங்களை காட்டிலும், உங்களுடைய எழுத்தை காட்டிலும், உங்களுடைய நாகரிகத்தை காட்டிலும் மூத்தர் எங்களுடைய நாகரிகம் என்று பறைசாட்டக்கூடிய ஒரு உண்மையை அது சொன்னது. அந்த முதுமக்கள் தாழி என்று காணவில்லை. இது எத்தனை பேருக்கு தெரியும்? மருத்துவர் எழில இங்கே இருப்பார் என்று நினைக்கிறேன், அவர் இதை அறிந்திருக்க கூடும். அதனுடைய புகைப்படம் இருக்கிறது, அந்த முதுமக்கள் தாழியினுடைய புகைப்படம் இருக்கிறது. தாழி காணவில்லை. தாழி யார் வசம் இருந்தது? அரசாங்க டிபார்ட்மெண்டின் வசம் இருந்தது. காணோம், கேள்வி கேட்காத இல்லை, பதில் சொல்லுகின்ற பொறுப்பும் அக்கறையும் அவர்களுக்கு இல்லை. கீழடி 2500 ஆண்டுகளுக்கு முன்னமேயே சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு ஈடான ஒரு நகர நாகரிகம் தமிழகத்தில் இருந்தது என்று பறைசாட்டக்கூடிய ஒரு உண்மை. அந்த கீழடிக்காக நாம் போராட வேண்டியிருந்தது, போராட வேண்டி இருக்கிறது. இதை சைனாக்காரன் செய்யவில்லை, ஸ்ரீலங்காக்காரன் செய்யவில்லை, யார் செய்கிறார்கள்? இவற்றுக்கெல்லாம் என்ன பற்றுக்கோடு? இவற்றுக்கெல்லாம் என்ன தொடர்பு? இவற்றுக்கும் அனிதாவுக்கும் என்ன தொடர்பு? ஒரே ஒரு வரலாற்று உண்மையை சொல்லிவிட்டு விடைபெறுகின்றேன். பண்டைய நாகரிகங்களில், யூத நாகரிகமாக இருந்தாலும் சரி, சீன நாகரிகமாக இருந்தாலும் சரி, கிரேக்க நாகரிகமாக இருந்தாலும் சரி, தமிழ் நாகரிகம் ஒரு யூனிக்கானது. காரணம், இங்கே கல்வி ஜனநாயகப்படுத்தப்பட்டிருந்தது. ஐ எம் ஷூர் தேர் ஆர் ஹிஸ்டரி ஸ்டூடண்ட்ஸ் ஹியர், ஐராவத மகாதேவனின் ஆய்வுக் கட்டுரைகளை படித்திருப்பீர்கள். அவர் சொல்கிறார்,
தமிழ் சமுதாயத்தை போல் கல்வி ஜனநாயகம் படுத்தப்பட்டிருந்த ஒரு சமுதாயம் மிக மிக அரிது. பணையேறும் தொழிலாளியும் கற்றிருந்தான், உழவு செய்யும் தொழிலாளியும் கற்றிருந்தான். அத்தகைய ஒரு வரலாறு நம்முடைய வரலாறு. அப்பொழுது அவர்கள் யோசிக்கிறார்கள், இவனை அடிக்க வேண்டும் என்றால் கல்வியில் கைவை. சூத்திரன் படித்தால் அவன் நாவிலே பழுக்க காய்ச்சிய இரும்பை வை. சூத்திரன் கல்வியை கேட்டால் அவன் காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊற்று. எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சூத்திரன் என்றால் யார் சூத்திரன்? நம் சூத்திரன் கிடையாது, அவன் தான் சூத்திரன். அப்படி நாம வேணா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், அவன் தெளிவா இருக்கான். அவனை தவிர்த்த அனைவரும் சூத்திரர்கள். தமிழர்கள் அனைவரும் சூத்திரர்கள். அவர்கள் நம்மை பார்க்கின்ற பார்வை ஒன்றாகவே இருக்கிறது. நாம் தமிழர்கள், அவர்களுடைய பார்வை நம்ம தான். நீ செட்டியாரு, நீ வன்னியரு, நீ அது, நீ இது என்று நமக்குள் நாம் பாகுபாடு வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவன் தெளிவாக இருக்கிறான். ஹிஸ்டரி ரிபீட்ஸ் இட்செல்ஃப். 5000 ஆண்டு காலம் அடக்கி வைத்திருந்தார்கள் அல்லவா. வெள்ளைக்காரன் வந்தான், பெரியார் வந்தார், அயோத்திதாச பண்டிதர் வந்தார். கொஞ்சமாக தலையெடுக்க ஆரம்பித்தோம் அல்லவா. கொண்டு வந்தார்கள் குலக்கல்வி திட்டத்தை. இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் அதை அறிந்திருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. அன்றைக்கு பெரியாரும் பெரியாருடன் தோளுக்கு தோல் நின்ற அன்றைய இளைஞர்கள், நம்முடைய பாட்டன்மார்கள் ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்யவில்லை என்றால் இன்றைக்கு இந்த அளவிற்கு கூட நாம் ஒரு போராட்டத்தை, நம்முடைய உரிமைக்கான ஒரு தேடலை எடுத்திருக்கவே முடியாது. அன்றைக்கு நம்முடைய பாட்டன்கள் பாட்டிகள் பெரியாரோடு சேர்ந்து ராஜகோபாலாச்சாரி கொண்டு வந்த அந்த குலக்கல்வி திட்டத்தை முடியத்தார்கள். எப்பொழுது அவர்கள் பெரியாரை ஈவேரா என்று கூப்பிட ஆரம்பித்தார்களோ அப்பொழுதே நான் வந்து ராஜகோபால ராஜாஜியை ராஜகோபாலாச்சாரி என்று கூப்பிட ஆரம்பித்து விட்டேன். அதனுடைய இன்னொரு வடிவம் நீட். நீட்டை பற்றி நிறைய பேசினோம், நிறைய பேச வேண்டியிருக்கிறது, பேசித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. கடைசி தமிழன் இருக்கின்ற வரை, அவன் புரிந்து கொள்கின்ற வரை நீட்டின் மோசடியை நாம் அம்பலப்படுத்த வேண்டியிருக்கிறது. மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவருக்கு சிபிஎஸ்இ சட்டகத்தை கொண்டு தேர்வு. ஒரே நாடு ஒரே தேர்வு என்று சொல்லிக்கொண்டு மாநிலத்திற்கு மாநிலம் வேறு விதமான கேள்விகள், நீட் தேர்வில்லை. இந்த மோசடிகளை நாம் பேச வேண்டும். இந்த மோசடி ஒரு உயிரை காவு கொண்டிருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து காவு கேட்பார்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நான் இந்த இடத்திலே ஒரு இந்தியனாக நின்றுதான் பேசிக் கொண்டிருக்கிறேன் தோழர்களே. ஆனால் காவிரியில் தண்ணீர் மறுப்பது இன்னொரு இந்தியனாகத்தான் இருக்கிறான். பாலாற்று தண்ணியே எனக்கு சேர வேண்டிய உரிமையை எனக்கு மறுப்பது இன்னொரு இந்தியனாகத்தான் இருக்கிறான். மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கோவையில் கொட்டுகின்றவன் இன்னொரு இந்தியனாகத்தான் இருக்கிறான். நான் இந்தியனாகவே இருக்கிறேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தொடர்ந்து காவு கேட்பார்கள். ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், கவிஞர் காசி ஆனந்தின் வரிகளை ஞாபகப்படுத்துகிறேன். ஏனென்றால் நமக்கென்று யாரும் துணைக்கு வரமாட்டார்கள் தோழர்களை, தமிழர்களுக்கு என்று யாரும் துணைக்கு வரமாட்டார்கள் தோழர்களை, நம்மை தவிர. கவிஞர் காசி ஆனந்தின் வரிகளை மட்டும் ஞாபகப்படுத்திச் செல்கிறேன். நெருப்பாயிருப்பாய் தமிழா, நெருப்பாயிருப்பாய் தமிழா. நன்றி, வணக்கம்.